ஆல்ரா அடிக்கிறது தான் அடிக்கிற, கூட பக்கத்துக்கு கொஞ்சம் சேர்த்துக்க. பாருங்க இந்த சு வெங்கடேஷ் மதுரை எம்பியான், பாருங்க எந்த ஒரு இதுலையும் பாருங்க மோதி கம்யூனிஸ்ட் எம்பி. அதாவது நீ முதல்ல இதெல்லாம் சொல்லி வந்து மக்கள்கிட்ட ஓட்டு கேட்கணும். உண்மையால ஒரு ரோசம் இது ஒரு ஒரு ஆண்மகனா இருந்தா ஏதாவது மோதி திட்டுறது, அண்ணாமலையை வந்து கேவலமா பேசுறது, அடுத்தால பாருங்க நம்ம இந்து மதத்தை வந்து தவறா பேசுறது, ஒரு புரிதல் ஒன்றும் கிடையாது. இந்த கம்யூனிஸ்ட்காரங்களுக்கும் அது ஒன்றும் தேவையில்லை. அவனு தான் சமூக நீதி கூட்டம் தானே, அது சமூக நீதினா ஒண்ணுமே கிடையாது. கம்யூனிஸ்ட்காரன் என்ன சமூக நீதி இருக்கு? ஒன்றும் கிடையாது, பூரா பொய் தான் சொல்லுவான். அடுத்தால இந்த சு வெங்கடேஷன் அப்படிதான், அந்த இந்த பாவாடைகளுக்கு நல்லா ஜாலரா அடிச்சுக்கிட்டு, அடுத்த இந்துக்களுக்கு எதிராக பேசிக்கிட்டு, உனக்கு தான் யாருப்பா அப்படி பேர் வச்சா? உண்மையிலேயே பொய் சொல்லக்கூடாது. அதாவது இந்த பேர் வந்துன்னா உண்மையா நடக்கணும், அதுதான் இப்படி ஆளுக்கு பேர் வைக்கிறதுக்கு. நீ உனக்குலாம் பேர் வச்சு உண்மையிலே வேஸ்ட். பாருங்க நீ வந்து எல்லா மக்களுடைய ஓட்டையும் வாங்கி வச்சுக்கிட்டு நீ வந்து இந்துக்களுக்கு இதா பேசுற, இந்த பாவாடைகளுக்கு சால்ரா அடிக்கிற, அடுத்த இந்த இது நம்ம என்ன சொல்லுவோம் அந்த சமூக விரோதிகளுக்கு ஆதரவா பேசிக்கிட்டு இருக்கேன். அப்ப இந்த ஓட்டு போட்டு மக்கள் எல்லாம் நீ உங்களுக்கு ஒண்ணுமே இது தெரியல. ஓட்டு போட்டு மக்களை தான் சொல்லணும். ஒன்னெல்லாம் ஒரு ஆள் தேர்ந்தெடுக்கிற ஒரு எம்பிக்கிறது அது தகுதி கிடையாது, தகுதியே கிடையாது. பாருங்க எந்த மீட்டிங்லாம் பார்த்தாலும் பாருங்க தேவையில்லாம பேசுறது அண்ணாமலைஜியை பத்தி. அண்ணாமலை பேசுறது உங்களுக்கு ஒரு அருகதையும் கிடையாது. அண்ணாமலை அண்ணாமலைஜி கால் தூசி பெற மாட்டோம் அந்த சு எம் வெங்கடேஷ் எல்லாம். அதாவது இவங்க யாருன்னே தெரியாது இப்பதான். அது அதாவது இவங்க ஒருவேளை அதாவது உண்மை அதாவது உண்மை பேசுறா யாரும் வந்து பார்க்க மாட்டேன் இப்படி பேசுனா தான் யாரு அப்படின்னு கேட்பாங்கன்னு நினைச்சு இவங்க புறம் பேசுறான், புறம் சேலரை அடிக்கிறானோ இந்த பாவாடைகளுக்கு, அடுத்த இந்த சமூக விரோதிகளுக்கு. கம்யூனிஸ்ட் கட்சியே ஒரு தீவிரவாத கட்சியா தானே பேசுறீங்க நீங்க. அவங்களுக்கு வந்து எப்பவுமே இந்துக்கள் வந்து தவறா பேசணும். இப்ப இல்ல அண்ணிலிருந்து இப்படிதான் பேசிட்டு இருக்கான் பாருங்க. அவன் பூரா இந்துக்கள் தான் இருப்பான், இருந்தாலும் இந்துக்கள் பேசுவான், ஒரு புடி தானே இருக்காது இவருக்கு. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஓட்டுக்காக தான் பேசுவோம், வேற ஒண்ணும் கிடையாது. சால்ற அதாவது இந்த தப்பா தூக்குற கேஸ் தானே இதெல்லாம். அப்புறம் அந்த புத்தி தானே இருக்கும், உடச்சு சம்பாதிச்சு சாப்பிட்டானும் அவன் பேச மாட்டான். கம்யூனிஸ்ட்காரன் இருக்கணும் இருக்கையிலே ஓசி சோறு திங்கிறவன் அவனும், அதனாலதான் அப்படி அப்படிதான் பேசுவான். ஏன்னா ஓசி சோறு அங்கதான் கிடைக்கி, அவனுக்கு தான் கிடைக்கி. இங்க நம்மகிட்ட இருந்து உடச்சு சாப்பிட்டா தான் அவனுக்கு சாப்பாடு. ஓசி சோறு தின்னவன் அது மாதிரிதான் பேசுவான் அந்த புத்தி.